கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சுத்தமாக அவர் பக்கம் போக மாட்டாங்க. இது யார் ஓட்டு போட்டாலும் நமக்கு ஒன்றும் ஆப்பிடல, ஓட்டு போட்டால் ஏதாவது பணமாக வரும்னு சொல்லிட்டு அதுக்காக போடுவாங்க. மெயின் ஆளுங்கட்சிக்கு கிடையாது. இது வரைக்கும் 10 வருஷத்தில் நம்ம 16 லட்சம் ஓட்டு இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக இதுவே பெரிய நம்பிக்கை. அத்தை 2021 வந்திருக்கு. ஆனால் முன்னேற்றம் இருக்கு. முன்னையோட இப்போ வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய தமிழ் நாம் தமிழ் கட்சியோட ஒரு இது 10 வருஷம் அது 16 லட்சம் ஓட்டு தான் வந்திருக்கு. அது எப்படி நான் பார்க்குறேன்? நாம் தமிழ் கட்சி சீமான பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமா நல்லா தான் இப்போ இது பண்ணுறாரு. ஆனால் அவர் கொள்கை நல்லா, கொள்கையெல்லாம் நல்ல கொள்கை தான். நான் வர விட மாட்டாங்க அவரை. ஏன்னா என்ன முடியாது, அவ்வளோதான். இப்போ டிஎம்கே இருந்தேன் வர முடியாது. அந்த கட்சி வேறு வச்சு வர முடியாது. இல்லை வந்து மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லுங்களா? இல்லை மக்கள் வந்து இன்னும் அப்படி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். இது சூரியன் விட்டா ரெட்டில் இதை விட்டா வேறு தெரியாது அவங்களுக்கு, அவ்வளோதான். இதை விட்டா வேறு போட மாட்டாங்க. தெரியல அப்படின்னா எனக்கு புரியலண்ணா. இல்லை இதிலே போட்டு போட்டு பழகிருச்சு அவங்களுக்கு. அதனால பழகிருச்சிங்களா? இல்லைன்னா அந்த திமுக போட்டால் கொஞ்சம் இவனை இது கொடுப்பானுங்க, ஏடிஎம் போட்டால் கொடுப்பாங்க. இவங்க வந்து செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு கூட இவங்களுக்கு கொடுப்பாங்க. புதுசாக வந்தால் கூட என்ன செய்ய போகிறாங்க, இவங்களுக்கே போட்டாலும் எந்த கிடைக்கும், ஃப்ரீ கிடைக்கும். வந்து எந்த இலவசமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சுத்தமாக அவர் பக்கம் போக மாட்டாங்க. இது யார் ஓட்டு போட்டாலும் நமக்கு ஒன்றும் ஆப்பிடல. ஓட்டு போட்டால் ஏதாவது பணமாக வரும்னு சொல்லிட்டு அதுக்காக போடுவாங்க. மெயின் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு சொல்கிறேன். நம்ம இளைஞர்கள்லாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமாண்ணா? ஏற்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். ஒன்று சீமான வரணும், இல்லை வேறு யாருக்காவது போடணும். இப்போ இவங்களை போடக்கூடாது மெயினாக. அவர் வாட்சியே பண்ணுற ரொம்ப மொக்க ஆச்சு. அவர் ஆச்சு அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள். ஒரு ஆமாம், யார் ஆள முடியுது? எல்லாமே மக்களோட குறைகளை வச்சு தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கட்சிக்காரங்கெல்லாம். அதிமுக திமுகவே போதும்னு சொல்றீங்களா? போதும்லாம் சொல்லல, மாற்றம் காரணம். சீமான் வருவார் நினைக்கிறீங்களா? வர முடியல, வர விட மாட்டாங்க. ஆமாம், வரதுக்கான வாய்ப்பே இல்லையாண்ணா. இருக்கு, ஆனால் வர விட மாட்டாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனோட அரசியல் எப்படி நான் பார்க்குறீங்க? பயங்கர மக்களுக்கு வேண்டி போராட்டம்லாம் செய்கிறாரு. அவரும் ஒரு அரசியல் தலைவருக்கு, அவர் என்ன பண்ணமோ அதை செய்கிறார். அவர் நல்ல அரசியல், அடுத்த முதலமைச்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவரும் அவருடைய அரசியல்வாதியில் என்ன அவருடைய கொள்கை என்ன இருக்கோ அதுவும் ஸ்டெப் எடுக்கிறாரு. ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது அவரும் ஒரு தகுதி உள்ளவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோருடைய கொள்கை ஒரு ஒரு கொள்கை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி எதுவோ அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தபோது அவருடைய கொள்கைலாம் வச்சுருக்காரு. பதவி அவருக்குன்னு ஒன்று வந்தப்பினால தான் அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவாரா, அவர் எப்படி என்ன பண்ணுறாருன்னு தெரியும். நாம் தமிழ் கட்சி வந்து, நானும் அந்த கட்சியோட உறுப்பினர் தான். நான் மரகன ஒன்றிய செயலாளராக இருக்கேன், இன்னும் செயலாளராக இருக்கிறேன். அதனால் அண்ணனோட ஒரு அரசியல் பார்த்திங்கன்னா, நீங்கள் இயற்கை மக்களுடைய எப்படி சொல்கிறது, இருந்தால் கூட நம்ம ரொம்ப ஓட்டை வாங்க முடியலையே ஜி. இப்போ தான் நாங்கள் வந்துட்டு வரோம், ஒரு 10 வருஷம் தான். அது எங்களுடைய ஓட்டு வந்து இப்போதைக்கு இருக்கிற இந்த தலைமுறைக்கானது இல்லை, வருங்கால தலைமுறையானது. எங்களை ஓட்டு வந்து இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்க மேலே வரும்போது எங்கள் ஓட்டு ஓட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி சொல்லி நம்மளும் அண்ணனை சமாதானப்படுத்திக்கிறோம். நம்மளை அப்படிலாம் இல்லை. இல்லை 10 வருஷத்துக்கு அண்ணன் எடுக்காத போராட்டமே கிடையாது. இது வரைக்கும் 10 வருஷத்தில் நம்ம 16 லட்சம் ஓட்டு இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக இதுவே பெரிய நம்பிக்கை. அத்தை 2021 இருந்தாலும் சீமான் போராடுற அளவுக்கு இதோடய ஓட்டு வந்திருக்கணும் இல்லைங்களா? மக்கள்கிட்ட போய் கரெக்டாக சேர்ந்துருந்தா இன்னும் ஃபஸ்ட்டு திராவிட ஆட்சி அவங்க கட்சி தொடங்கும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேர்தலில் அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வரல, செகண்ட் தேர்தலில் இவ்வளோ ஓட்டு வரல, 3வது 4வது தேர்தல் தான் அவங்களுக்கு அதிக ஓட்டு வந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழர் இல்லாதவங்க கூட இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வரோம். தமிழ்நாட்டில் நம்மளுடைய சித்தாந்தம் ஒன்றும் அதான் எளிமையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம இன்னும் மக்கள்கிட்ட சேரணும்னு, இன்னும் சேரணும். சமூக வலைத்தளத்தில் ஃபுல்லாக நம்ம இருக்கோம். இன்னும் கட்சி வந்து இளைஞர்களில் சேர்ந்துச்சு. இன்னும் நடுவில் இருக்க அதான் நம்ம அப்பா அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சேரல. இப்போ ஓட்டு போனால் இப்போ திமுக ஓட்டு போட்டாங்க எல்லாருமே. சரி இருக்கட்டும், இருந்தாலும் இத்தனை வருஷ அரசியலில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு ஒரு சேஞ்சிங்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. 16 லட்சம் ஓட்டு தான் வந்திருக்குது. வந்திருக்கு, ஆனால் முன்னேற்றம் இருக்குது. முன்னையோட இப்போ வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய தமிழ் நாம் தமிழ் கட்சியோட ஒரு இது 10 வருஷம் அது 16 லட்சம் ஓட்டு தான் வந்திருக்குது. எப்படி நான் பார்க்குறேன் அது வந்து எப்படின்னு நான் பார்க்குறதுன்னா, நம்ம மக்கள் வந்து சிலவங்க வந்து இன்னும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அது எங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனு ஒரு சீமான் வந்து ஒரு சினிமா நடிகர் தானே இவன் வந்து இவன் அப்படின்னு பேசுகிறான். அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். இப்போ எம்ஜிஆர் வந்து சினிமா நடிகர் தானே.